ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜிஓஜி ஸ்போர்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜிகில் மூமெண்ட் எப்படி வந்து ஜிகில் மூமெண்ட் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஜிகில் மூமெண்ட் அப்படிங்கிறதுனா என்ன ஆங்கிளில் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத சமயம் உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஜிகில் மூமெண்ட் அப்படின்னா என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதாவது ஜாஸ்டிக்கு லெஃப்ட் ரைட் அப்படின்னு நவுத்துறது, பட் இங்கே லெஃப்ட் ரைட்டு நவுத்துறது மட்டும் ஜிகில் மூமெண்ட் கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து எனிமியை சாவடிக்கணும்னா நீங்கள் வந்து கிராஸ் சாரி நவுத்தி தான் ஆகணும். இது நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க, நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்னே சொல்லலாம். நீங்கள் வந்து ஜிகில் லெஃப்ட் சைடில் நம்ம ஜாஸ்டிக்கு நவுத்தும் போது கிராஸ் சாரி நம்ம வந்து கைரோஸ்கோப் யூஸ் பண்ணி ரைட் சைடில் நவுத்தணும். அதேமாதிரி ரைட் சைடில் நம்ம டக்கன் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் கிராஸ் சாரி நவுத்தணும். இதுக்கு வந்து ஒரு ட்ரில்லும் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதையும் நான் இப்போ வந்து சொல்கிறேன். முதல்ல இதை பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் வந்து ஃபஸ்ட் லெஃப்ட் ரைட் நார்மலாக பண்ணேன்னா எனிமி வந்து எனிமியோட ஹெட்லேருந்து என்னோடய குறி வந்து மிஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா. பட் நான் வந்து நவுத்தும் போதே கிராஸ் ஆரியும் பண்ணேன்னா கிராஸர் வந்து உள்ளக்கே செட் ஆயிரும் பார்த்தீங்கன்னா. இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்க, வந்து பாருங்கள் கிராஸர் உள்ள கேட்கு. நான் லெஃப்ட் ரைட் பண்ணும்போது நான் வந்து கைரோஸ்கோப் யூஸ் பண்ணி என்னோட கிராஸர் வந்து ஹெட்டில் ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். இப்படி ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எயித்தாப்ல இருக்க அமௌண்ட்டோட ஜிகில் பண்ணோன்னா நமக்கு வந்து இது வந்து செவ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இதே மாதிரி பண்ணுறது இப்போ அடுத்து பார்த்தோம்னா ட்ரில்லை வந்து சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா. ட்ரில்லு வந்து என்னன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அட்டடப்பை வந்து சுட்டு லெஃப்ட்டில் சுட்டுக்கிட்டே இது பண்ணணும். அப்புறமேட்டு ரைட் அட்டடப்பாக்கு நம்ம வந்து மாறும்போது சுட்டுக்கிட்டே அப்படியே மாறணும். மாறும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஜாய்ஸ்டிக் நவுத்திட்டு நம்ம வந்து சுடணும் பார்த்தீங்கன்னா. கிராஸாக நவுத்தும் போது லைட்லேருந்து லெஃப்ட்டு, லெஃப்ட்லேருந்து ரைட் அப்படின்னு மாற்றுறோம். இந்த பாருங்கள் லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் அடுத்த இது ரைட்டு, அடுத்து லெஃப்ட்டு, அது மாதிரி மாற்றி மாற்றி சுடுறது. இந்த ட்ரில்லில் வந்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா கிராஸாரோட பிளேஸ்மெண்ட் வந்து செமையாக போகிறோம். நான் வந்து நோபதுனால எனக்கு வந்து இந்த ட்ரில்லாம் அந்தளவுக்கு பண்ண தெரியாது, நீங்கள் செமையாக பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம வந்து ட்ரில்ஸு இதெல்லாம் விட்டு தள்ளிட்டு நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து ஜிகில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன் பார்த்தீங்கன்னா. அப்போ தான் உங்களுக்கு வந்து செமையாக புரியும் எப்படி ஜிகில் எப்படி பண்ணுறது, க்ளோஸ் ரேஞ்சில் எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்டான ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். இப்போ ஒரு 20 meters தூரத்தில் இருக்கிறவனுக்கும் 1 meter கிட்டே இருக்கிறவனுக்கும் எப்படி ஜிகில் பண்ணணும், ஒரே ஸ்பீடில் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. டிஃப் ஸ்பீடு வந்து மாறும். நம்மளோட ஜாய்ஸ்டிக் வேகமும் சரி, நம்ம கிராஸ் ஆனவத்தரும் சரி, கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணணும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் எப்படிங்கிறது இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 10 meters தூரத்தில் இருக்கான். இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து ஃபாஸ்ட் ஜிகில் பண்ணேனா நான் தான் செத்து போவேன், நின்னே சுட்டேன் சாப்பிடுச்சிடும் பார்த்தீங்கன்னா. லைட்டாக ஸ்லோவாக பண்ணணும், கிராஸரை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா. இது வந்து நான் அந்த அட்டடை பழம் கரெக்டாக கட்டுறது. இதாக மூணு விதமான நான் இது இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே செம ஃபாஸ்ட்டாக பண்ணுறது, செம ஃபாஸ்ட்டாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா. செம ஃபாஸ்ட்டாக பண்ணணும், கிராஸ் ஆரி நவுத்தணும் அதையும் பார்த்தீங்கன்னா. ஃபஸ்ட் டைம் கிராஸ் நவுத்தலை, இப்போ வந்து கிராஸ் நவுத்துறோம். இப்போ வந்து என்ன மிட் ரேஞ்சில் இருக்கும், மிட்டில் வந்து கொஞ்சம் ஸ்லோ கொஞ்சம் கிராஸ் நவுத்துறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செம ஸ்லோவான ஜிகில் பண்ணணும். ஒரு 30 meters தூரத்தில் இருக்கும்போது செம ஸ்லோவான ஜிகில். இது மாதிரி மூணு விதமாக ஜிகில் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஏன் உங்கள் ஆப்போனன்ஸ் ஈஸியாக செத்து போவாங்க, ஹெட் ஷாட்டும் பயங்கரமாக கனெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணோம்னா கவர் ஜிகில் அப்படின்னா என்னங்கிறது இந்த இடத்துல பார்ப்போம். கவர் ஜிகில்ங்கும் போது நம்ம ஒரு கவரில் இருக்கோம், எனிமி வந்து ஒரு கவர்லேருந்து இன்னொரு கவருக்கு போகும்போது நம்ம இருக்கிற கவர்லேருந்து வெள்ள லைட்டாக போயிட்டு ஒரு சையன் அவனை சுட்டுட்டு மறுபடியும் உள்ளே குறது. இந்த ஜிகில் பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்கள், ஜஸ்ட் நம்ம இருக்கிற கவர்லேருந்து ஜஸ்ட் வெளில போயிட்டு ஜஸ்ட் உள்ளே குறது. அப்படி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் அவ்வளோதான், லெஃப்ட் ரைட் பண்ணிட்டு உள்ள போனால் ரைட்ல இருந்தால் ரைட்லேருந்து லெஃப்ட் அவ்வளோதான். இதான் பார்த்தீங்கன்னா கவர் ஜிகில். இது வந்து நான் அடுத்து வந்து ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு வந்து செமையாக புரியும் கவர் ஜிகில். ஏற்கனவே நம்ம 1v1 வீடியோஸில் நான் ஏற்கனவே மேஜராக சொன்னது என்னதுன்னா சவுண்ட் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஜிகில் மூமெண்ட்ஸுக்கும் அப்படி தான், நம்ம எங்கே எனிமி இருக்கான்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் எனிமியை சாவடிக்கவே முடியும். சில இடத்துல எனிமி கவரில் இருக்கும்போது நம்ம சவுண்டால் மட்டும்தான் அவங்கள கண்டுபிடிக்க முடியும். சவுண்ட் ஒரு மேஜர் ரோல். இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தோன்னா சவுண்ட் எதுக்காக மேஜர் ரோல் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த ஃபைட்டில் நிறைய இடத்துல பார்க்கலாம். எனிமி சமயம் யூஸ் பண்ணுவோம். நான் அடி தான் வாங்கியிருப்பேன் பார்த்தீங்கன்னா. லெஃப்டில் தான் எனிமி இருக்கான்னு நினச்சிட்டு நான் வந்து சுட்டுகிட்டே இருக்கேன், பட் நான் இங்கே தான் இருக்கேன்னு எடுத்து தெரிஞ்சு அவன் ரைட்டில் இடத்த மாற்றிட்டு எனக்கு வந்து இப்போ சமையான ஒரு ஃபயரை கொடுத்துட்டான். இப்போ நான் வந்து ஃப்ரீ ஃபயரை மட்டும் வச்சு தான் இந்த இது பண்ண முடியும், காப்பாற்ற முடியுங்கிறனால நான் ரைட் சைடில் வெயிட் பண்ணிட்டு தான் வரதுக்காக. இப்போ லெஃப்ட்டில் தப்பிச்சு போயிருவேன், என்னோட ஹெல்த் ஹீலாக உள்ள வரைக்கும் என்னோட இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கேன் பார்த்தீங்கன்னா. எனிமிக்கு என்னோட இடம் தெரியாது பார்த்தீங்கன்னா. ரைட் சைடில் கிராஸ் ஆகி போவான். கிராஸ் ஆகி போகும்போது நான் வந்து கவர்லேருந்து வெளில போயிட்டு ஜஸ்ட் சுட்டுட்டு உள்ள குறது தான் நான் சொன்ன கவர் ஜிகில். மறுபடியும் அதை பண்ணுறேன். நிறைய இடத்துல ஃப்ரீ ஃபயர் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் வருவான் அப்படின்னு நினச்சிட்டு லெஃப்ட் சைடில் அவன் உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு தான் ஃப்ரீ ஃபயர் பண்ணேன். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ ஃபயர் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பனில் வந்துட்டேன். இப்போ நான் பாக்ஸுக்குள்ளே போகணும், அது ஒன்று தான் எனக்கு வந்து கவர் பார்த்தீங்கன்னா. அதுக்குள்ளே போகும்போது இவன் வந்து ரைட் சைட்லேருந்து அடிக்க போகிறோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா லெஃப்ட் சைட்லேருந்து வரதுக்கு ரொம்ப லேட்டாக ஆகும். ரைட் சைடில் தான் அவனுக்கு வந்து நியர் அப்படிங்கிறனால அந்த இடத்துல நான் ப்ரீ ஃபயர் பண்ணிக்கிட்டே பாக்ஸு கிட்ட போகிறேன். பட் விட்ட வேகத்துக்கு அவன் வெளில வந்துட்டான் பாருங்கள். ஒரு சமையான பிளேயர் எய்தாப்பில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா விளையாட தெரிஞ்சவனாக இருக்கான். இப்போ ரைட்டில் நான் போனதை பார்த்துட்டு ரைட்டில் ஜம்ப் போடுறோம். இப்போ வந்து லெஃப்ட்டில் வருவோம், நான் ரைட்டில் போய் அடிச்சு விட்டுட்டு இப்போ லெஃப்ட்டில் நான் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சோடனே ஒரு ஜம்ப்பை போட்டு அவனை பார்த்தீங்கன்னா செமையாக முடிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா. பட் நானும் 1 HP அவன் செமையாக விளாண்டான்னு தான் சொல்லணும் ஆப்போனண்ட்டும். இதை மாதிரி நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம இடத்த மாற்றணும். இப்போ கவர்லேருந்து இன்னொரு கவருக்கு போகும்போது நீங்கள் எனிமி அங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சுன்னா உங்களை ஃபயர் பண்ணணும்னு தெரிஞ்சால் நீங்கள் அந்த இடத்துல ப்ரீ ஃபயர் பண்ணிகிட்டே போனால் மட்டும்தான் உங்களால் தப்பிச்சு போக முடியும் அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா.
கவர் டு கவர் எப்படி விளையாடுங்கிறத நல்லா பார்த்துட்டோம் பார்த்தீங்கன்னா. பட் எக்ஸ்போசர் ஜிக்கல் எனிமியும் எக்ஸ்போசர் இருப்போம், நம்மளும் எக்ஸ்போசர் இருப்போம். நம்ம ஜாய்ஸ்டிக் மூமெண்ட் நம்மளோட கிராஸ் ரிப்ளேஸ்மெண்ட் இது ஒன்று தான் நம்மளை வந்து சேவ் பண்ண போது. மோஸ்ட்லி எய்ம் ஃபார் த ஹெட்னு தான் சொல்லுவேன். ஏன்னா என்ன தான் ஃபாஸ்ட்டாக ஜிகில் பண்ணாலும் ஹெட்டுக்கு எய்ம் பண்ணால் எய்த்தாப்பில் இருக்கிறோம் மர்கியா செலவு தான் பார்த்தீங்கன்னா. இப்போ லெஃப்ட்லேருந்து வரும் ரெண்டு பேருமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகிடுவோம். இந்த பாக்ஸுக்குள்ளேருந்து வருவோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே எக்ஸ்போஸ் ஆகிட்டு அவ்வளோ. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இது ஒரு அட்வான்டேஜ். அதோட நான் வந்து ஹெட்டுக்கு எய்ம் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா. ஜிகில் மூமெண்ட் ரெண்டு பேருமே இப்போ பண்ண கொடுப்போம் பார்த்தீங்கன்னா. தட்ஸ் இட், ஹெட்டு கெய்ம் பண்ண காலி ஆகிட்டோம் அவ்வளோதான். திஸ் ஹவ் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம ஹெட்டு கெய்ம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய ஆப்போனண்டாக இருந்தாலும் சரியாக சேர்த்து அவனுக்கு ஹீஸ் டெட். ஏன்னா டூ புல்லட்ஸ் ஒன்லி ஹெட்டுக்கு வந்து ரிக்வயர்ட். இப்போ மறுபடியும் இன்னொரு ஒரு பர்ஃபெக்டான ஓப்பன் ஜிக்கில் பார்ப்போம் நம்ம. நாங்கள் இங்கே இங்கே தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு நான் ஓப்பனில் வந்து நான் பார்த்துட்டான். மறுபடியும் நான் வந்து இங்கே வந்து எக்ஸ்போஸ் அடிச்சு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருந்தோம். இதான் ஒரு ப்ராப்பரான ஜிகில் பண்ணுறதுக்கான டைம், ரெண்டு பேருமே எக்ஸ்போஸ். இதே அவன் வந்து கவர்லேருந்து நான் எக்ஸ்போஸ் ஆகி வெளில போனான் நான் டெட்டு தான். ஜிகில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் கிரவுண்ட்லேயோ இல்லை கிளாசிக் மேட்சஸ்லேயோ நம்மளால் ஜிகில் வந்து மாஸ்டர் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா. ஒன்லி 1v1 டிடிஎம்ஸ் அண்ட் 2v2 டிடிஎம்ஸால் மட்டும்தான் பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிகிலுக்கு. அதனால் மோஸ்ட் ப்ராப்ளி 1v1 டிடிஎம்ஸ் 2v1 டிடிஎம்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயின்லி என்னன்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில பேர் பார்த்திங்கன்னா டிடிஎம்ல மட்டும்தான் ஜிகில் பண்ணுவானுங்க பார்த்தீங்கன்னா. இது மாதிரிலாம் பல பேரை பார்த்துருக்கேன் நான். அதே மாதிரி டிடிஎம்ல மட்டும் ஜிகில் பண்ணாமல் நம்ம எதுக்கு ஜிகில் கற்றுக்குறோம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு கிளாசிக் மேட்சஸ்லேயும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இன்னொரு ஒரு வீடியோ மூலம் சந்திப்போம். உங்களிடமிருந்து விரைப்படுவது உங்கள் ஜிஓஜி சான். பாய்.